ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் இருந்துச்சுன்னா வெறும் 15 நிமிஷத்தில் இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி பீர்க்கங்காய் கடையில் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 4-5 பல் பூண்டு வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, சீரகம், வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும். இது கூட நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வந்து வேகறக்கான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து காய் நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ மத்து அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பீர்க்கங்காய் கடையல் வந்து ரெடி ஆயிடும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்டா வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக 15 நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த கடையல் வந்து ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.